கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். வட சென்னை மண்டல பெண்கள் ஊழியத்தின் மூலமாக உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் பெண்ணே விழி என்கிற தலைப்பின் கீழே ஒரு வேத பகுதியை நாம் காலை தியானத்திற்காக வாசிக்க போகிறோம். பிலிப்பியர் 1:5. உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. பவுல் இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தர் நமக்கு கொடுத்ததான ஊழியம் அது, தேவன் நமக்கு கொடுத்தது, அவரே அதை நம்முடைய வாழ்க்கையிலே தொடங்கி இருக்கிறார். தொடங்கின தேவன் அதை அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். பாதியிலே அதை ஒரு நாளும் தேவன் விட்டு விடுகிறவர் அல்ல. அவருடைய வருகையின் நாள் மட்டும் நம்முடைய ஊழியங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். ஒருவேளை இந்த கஷ்டமான நேரத்திலே, நெருக்கமான வேளையிலே, பண நெருக்கடியின் மத்தியிலே, சபைகளெல்லாம் மூடியிருக்கிற வேளையிலே, விடுதலையோடு கூட நாம் ஊழியங்களை செய்ய முடியாத நிலைகள் இருந்தாலும், இதன் மத்தியிலே தேவனுடைய தரிசனங்களும் அவருடைய திட்டங்களும் அவருடைய நோக்கங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய ஊழியத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் கண்டிப்பாக நிறைவேற தேவன் அவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அவர் வல்லவர், அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். எந்த சூழ்நிலையிலும் தேவன் தம்முடைய நற்கிரியையை தொடர்ந்தேற நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்கிறவராய் இருக்கிறார். 1 Cor 15:57-58 இந்த வசனங்களை வாசிக்கும் போது, நம்முடைய ஊழியம் ஒரு மகிமையான ஊழியம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று பவுல் சொல்லுகிறார். நம்முடைய ஊழியத்திலே பார்க்கும்போது 58 ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஊழியத்தின் பாதையிலே தேவனுக்காக நாம் தொடர்ந்து பிரயாசப்படும் போது நம்முடைய ஊழியத்திலே நாம் உறுதிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும், அசையாதவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்திலே அதிலே ஒரு பெருக்கத்தை நாம் காணும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்வார். எந்த சூழ்நிலையிலும் தேவனால் பெருக்கத்தை கொடுக்க முடியும். உபத்திரவத்தின் நாட்களாக இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் உபத்திரவப்பட்டார்கள், அதன் மத்தியிலே தேவன் பெருக்கத்தை கொடுத்தார். ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே சபை உபத்திரவப்படுத்தப்பட்டது, ஆனால் அந்த நிலையிலும் வசனமானது தேவ ஜனங்கள் அங்கங்கு சிதறப்பட்ட போது அவர்களால் விருத்தி அடைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் தேவன் உங்களுடைய ஊழியத்திலே அவர் பெருக்கத்தை கட்டளையிடுவார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்ததான இந்த ஊழியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவன் கொடுத்ததான ஆண்டவரே இந்த ஊழியம், இந்த நற்கிரியையை நாங்கள் தொடர்ந்து உண்மையோடு கூட தைரியத்தோடு கூட உம்மை நம்பி தேவன் தொடங்கி இருக்கிறார் என்று சொல்லி உறுதியோடு நாங்கள் ஆண்டவரே அதை செய்ய தேவன் எங்களுக்கு கிருபை தருவீராக. தேவன் ஒரு பெருக்கத்தை ஒவ்வொருடைய ஊழியத்தை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நீர் எங்களை நடத்துகிறதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய கரம் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.